ரெண்டாயிரம் ரூபாய் தெரியுமா? பஞ்சு பஞ்சா தேங்கானாரு. எப்படி மக்களை ஏமாத்தணுமோ அப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க. செக் பண்ணி காமிக்கிறதா அங்க வரையா நீங்க சொன்னது உண்மைதான். எது எடுத்தாலும் 50% டிஸ்கவுண்ட், பாதி பதிலா கொடுக்க போறாங்க. பிரதர், உண்மையா பாதி கொடுக்க போறீங்க? பிரதர், வணக்கம். பிரதர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க சொன்னது உண்மைதான். எது எடுத்தாலும் 50% ஆஃபர். ஆஃபர் அதாவது ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, மூணு மாசம் இல்ல, நாலு மாசம் இல்ல, அஞ்சு மாசம் இல்ல, எப்ப வந்தாலும் கோல்டு கிங்ல ஆஃபர் மட்டும் தான். நான் எது
பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தி பேசுறது அதெல்லாம் வேணா ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போகலாம். வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ண போகிறோம், நம்ம மார்க்கெட்டையே அடிச்சு தம்சம் பண்ண போகிறோம். இப்போ கட்டலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், கட்டில் பெட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் பீரோ எல்லாத்தையுமே வந்து ரேட்டு உடச்சு விட போகிறேன். இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. மார்க்கெட் ப்ரைஸோட 50% ஆஃபர் தர போகிறோம் பிரதர். ரெண்டு பேர் படுக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கட்டில் நல்லா கேட்டுங்க, ரெண்டு பேர் படிக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கட்டில் வெறும் 8500 நான் தரேன் பிரதர். 8500 வெறும் 8500 8500 கொடுங்க, ரெண்டு பேர் படுக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கட்டில் 8500 தரேன். அது கோல்டு கிங் ஃபர்னிச்சர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ட்ரெஸ் அடிக்கி வச்சுக்கலாம் பிரதர். 100 ட்ரெஸ்ஸா? 100 ட்ரெஸ் தாராளமாக அடிக்கி வச்சுக்கலாம். நான் ஓப்பன் சேலஞ்ச் பிரதர், ஓப்பன் சேலஞ்ச், 100 ட்ரெஸ் தாராளமாக அடிக்கி வச்சுக்கலாம். ரெண்டு பேர் படிக்கக்கூடிய ட்ரெஸ், ரெண்டு பேர் படிக்கூடிய கட்டல் பாத்தீங்கன்னா வெறும் 8500 தர. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மகா கனி உட்டுல, ஓகே, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா மகா கனி உட்டுல ஒரு குயின் சைஸ் காட்டு வெறும் 15,000 மார்க்கெட்ல வந்துட்டு 30,000-40,000 சொல்லுவாங்க, எல்லாம் ஏமாத்துவாங்க. அந்த ஏமாத்துற பொழப்பும் எனக்கு வேணாம், சம்பாதிக்கிற பொழப்பும் எனக்கு வேணாம். எனக்கு வந்துட்டு வெறும் 500-1,000 கிடைச்சா போதும் பிரதர், சரிங்களா? எல்லா பொருளும் போக எனக்கு ஒரு 500 கிடைச்சா போதும். நான் தான் மேனுபேக்சரிங், நான் தான் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மகா கனி உட் குயின் சைஸ் வெறும் 5 ரூபாய்க்கு தர்றேன். இல்ல எனக்கு 6 அடி கட்டல் தான் வேணும் அப்படின்னா ஒரு 3,000 மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அதோட 3,000 மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க. 18,000 ரூபாய்க்கு 6×6 கட்டல் தரேன். 6×6 கூட கிடையாது, 6×6 இல்ல எனக்கு இந்த கட்டல்லாம் பிடிக்கல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் தான் வேணும், கொஞ்சம் லக்ஸரியா வேணும். லக்ஸரியாக்காவது பயந்துடாதீங்க, லக்ஸரிக்காவே நம்ம வந்து கம்மி தான். அது கோல்டு கிங்னால பாருங்க, அப்படியே கட்டல குவிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே வாங்க, மாடல் இருக்கு, அப்படியே வாங்க. இந்த கட்டல் பாத்தீங்கன்னா, ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாலிஷ் வரும். இது வந்துட்டு ஹேண்ட்மேடு கட்டல், ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கையில் தான் தயாரிக்கிறாங்க. இதோட குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 கிங் சைஸ் வெறும் 2,000 கொடுங்க பிரதர். கிங் சைஸ் எடுத்துப்பாங்க 20,000 2,000 எக்ஸ்ட்ரா கொடுங்க 20,000. இல்லை எனக்கு ஸ்டோரேஜ் கட்டல் வந்துட்டு எனக்கு 6 ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கட்டல் எடுத்துக்கங்க, ஓகே, 22,000 கட்டல் மட்டும், 22,000 6 ஸ்டோரேஜ் வர கட்டல் 22,000. அதில் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை, மொத்தம் 6 ஸ்டோரேஜ் வந்துடும். 22,000 5 அடி கட்டல், 6 ஸ்டோரேஜ், 6 அடி கட்டல் பார்த்தீங்கன்னா 24,000. 2,000 மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க பிரதர். ஏகப்பட்ட இருக்கு, அப்படியே கட் பண்ணா வாங்க, அப்படியே வாங்க. இங்க பாருங்க, இது ஒரு டிசைன், ஓகே, அப்படியே இங்க வாங்க.
ஏன்னா சிங்கிள் டேக்ல போயிட்டு இருக்கு, எல்லாரும் கட் பண்ணி தான் வந்துட்டு வீடியோ போடுவாங்க. ஏன்னா கட் பண்ணி எனக்கு இந்த இதில் போடுங்க அந்த இதில் போடுங்க உங்களுக்கு இது எத்தனை கட்டில் எத்தனை பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, சிங்கிள் டேக்ல எடுத்துட்டு இருக்கோம். இந்த கட்டில் ஆகட்டும், எந்த கட்டில் ஆகட்டும், ஸ்டோரேஜ் கட்டில் ஆகட்டும், எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 100-150 டிசைன் இருக்கு பிரதர். வெளி மார்க்கெட்ல போய் கட்டில் எவ்வளோ தராங்க, பெட் எவ்வளோ தராங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள் ஒரு ரேட் எடுத்துட்டு வாங்க. 1,00,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு தர்றேன். 50,000 ரூபாய்க்கு தந்தாங்கன்னா 50,000 ரூபாய்க்கு தர்றேன். 50,000 ரூபாய்க்கு தந்தாங்கன்னா 60% டிஸ்கவுண்ட். 60% டிஸ்கவுண்ட் சார், 60% ஆஃபர் பிரதர். சரிங்களா, சூப்பர். நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆகட்டும், எண்டிங் ப்ரைஸ் ஆகட்டும், என்னடா இவ்வளோ ரேட்டு கம்மியாக தர்றான், குவாலிட்டி இல்லைன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நான் ஏறி குதிச்சு எல்லாமே காமிப்பேன். சரிங்க பிரதர், இங்கே பாருங்க. நான்
அஞ்சு பேரு ஆறு பேர் ஏறி குதிச்சு. ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் ஏறி குதிச்சு எனக்கு இந்த கட்டல் உடஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு கட்டல் மட்டும் இல்ல, இந்த ஹோல் இந்த கடையில எந்த கட்டல் கேட்டாலும் சீரியஸா அடிச்சு சத்தியமணி சொல்றேன், எந்த கட்டல் வேணாலும் கொடுக்குறேன். அடிச்சு உடஞ்சிருச்சுன்னா இல்ல நான் ஏறி காமிக்கிறதான் உடஞ்சிருச்சு நான் வேணா செக் பண்ணி காமிக்கிட்டோமா அப்படிங்கன்னா தாராளமா செக் பண்ணிக்கோங்க. தாராளமா கஸ்டமரியே கூட்டிட்டு போவோம் பீரோல தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் பீரோ தான். டூ டோர் வந்துட்டு ஏழாயிரம் ரூபா பாருங்க இல்லமா ஏதோ ஒரு சின்ன ஸ்கிராச் இருக்கான்னு பாருங்க. அதுல வந்துட்டு சின்ன குவாலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணல பிரதர். ஒரு டிரா இருக்கும், வேணா இடத்துல இருக்கலாம், ஒரு ஆங்கர் இருக்கும், ஒரு டிரா இருக்கும், ரெண்டு ட்ராக் இருக்கும். அது போக த்ரீ டோர்ல வந்துட்டு இன்னொரு சைடா வந்து ட்ராக் இருக்கும். த்ரீ டோர் வந்துட்டு பத்தாயிரம் ரூபா, டூ டோர் வந்துட்டு ஏழாயிரம் ரூபா. இதுதான் பிரதர் எங்கிட்ட ரேட்டு ஆஃபர். டூ டோர் வந்துட்டு வெளி மார்க்கெட்ல 15,000 ரூபா 20,000 ரூபா. ஓகே நான் வந்துட்டு எவ்வளவு தரேன், 7,000 ரூபா 7,000 ரூபாய்க்கு தரீங்க. த்ரீ டோர் வந்துட்டு 25,000 ரூபா, நான் எவ்வளவு தரேன், வெறும் 10,000 ரூபாய்க்கு. 10,000 ரூபா தரவேன் பிரதர், 9,999 ரூபா கொடுங்க, 1 ரூபா நான் ரிட்டர்ன் உங்களுக்கு கையில கொடுக்குறேன். மொய் வைக்கிற மாதிரி இல்ல, ஏகப்பட்ட பாருங்க. இங்க இருந்து அந்த ஷோரூம் எண்டு வரைக்கும் ஃபுல்லா அடிக்க வச்சிருக்காங்க பிரதர். உங்க டைல்ஸ் கலருக்கு என்னவோ அந்த பீரோ எடுத்துட்டு போங்க. உங்க டைல்ஸ் கலர் என்னவோ அந்த பீர் எடுத்துட்டு போங்க. உங்க டைல்ஸ் கலர் என்னவோ அந்த சோஃபா எடுத்துட்டு போங்க, அந்த கட்டல் எடுத்துட்டு போங்க. நான் உங்களுக்கு வாரண்டி தரேன் பிரதர், இல்ல 5 வருஷம் வாரண்டி தரேன். நீங்க டீபாயா இருக்கட்டும், டிரெஸிங் டேபிளா இருக்கட்டும், சேரா இருக்கட்டும், 5 வருஷம் வாரண்டி தரேன். அதுல 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உடையாம கொண்டு வாங்க, நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் பிரதர். பண்ணி தரீங்க சரி. அங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன், அது என்ன தனி ஒரு ஷோரூம் மாதிரி இருக்கு பிரதர். அப்படியே வாங்க, கட் பண்ணலீங்க, அப்படியே போலாம். அப்படியே வாங்க. போறதே கிடையாது. மூணு பேர் இல்ல, நாலு பேர் தாராளமா குறலாம். நாலு பேர் தாராளமா குறலாம். நம்ம 5,999 ஸ்டார்டிங் இருக்கு. வெறும் 8,500 ரூபாய்க்கு த்ரீ சீட்டர் கிடையாது. இதுல வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் லக்ஸரியா வேணும் அப்படின்னா, லக்ஸரியாக்காக நீங்க பயந்துடாதீங்க, தயவுசெய்து பயந்துடாதீங்க. எனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும். பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் வந்து மத்த கடையில, மத்த மார்க்கெட்ல, மத்த கடையில, மத்த மாநிலம்ல, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பூருக்குள்ள கோல்டு கிங் பர்னிச்சர் எடுத்துட்டாவே
ஆஃபர் தான், ஆஃபர் தான். இந்த 3 சீட்டர் வெரி இம்பார்ட்டன்ட் கிளாத் பிரதர், சாதாரண காட் கிடையாது. பாருங்க என்ன அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கிளாத் வெரி 12000 ரூபாய் கொடுங்க. 12000 ரூபாய்க்கு 12000 ரூபாய் கொடுங்க. அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ஸின் லெதர் ஃபினிஷிங் வந்துரும் பிரதர். ஓகே 12000 ரூபாய், 12000 ரூபாய், 12000 ரூபாய். இங்க பாருங்க லெதர் ஃபினிஷிங் பிரதர், பக்கத்துல பாத்தீங்கன்னா லெதர் மாதிரியே தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி உட்கார்ந்த குழி உழுமா ஏறி இருந்தாங்க பிரதர்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குவாலிட்டியாக தான் பிரதர் கொடுப்பேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குவாலிட்டியாக தான் கொடுப்பேன். வெறும் 12000 கொடுங்க. இந்த மாதிரி லக்ஸரி சீட்டர்ஸ் எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போகலாம். இல்லை என்னடா பவுலு 3 சீட்டர் மட்டும் தான் ஆஃபர் தருவியா அப்படின்னு கேட்டால், அதுதான் இல்லை, இல்லை 5 சீட்டருக்கு நான் ஆஃபர் தர்றேன். 5 சீட்டருக்கு என்ன ப்ரைஸு? 13000 ரூபா. எது 3+1+1? ஆமாம், இந்த செட்டை அப்படியே எடுத்துகிட்டு போங்க, இந்த செட் அப்படியே எடுத்துட்டு போங்க. வெறும் 13000 ரூபாய் கூட தர வேணாம், வெறும் 12999 ரூபாய் கொடுங்க. 1 ரூபா உங்க கையில சேஞ்ச் வச்சு நான் அனுப்பிச்சுடுறேன். எனக்கு அதோட எனக்கு லக்ஸரியா தான் வேணும்னா, நான் லக்ஸரி சொல்றேங்க, தயவுசெய்து பயந்துடாதீங்க. எனக்கு அதோட தான் கொஞ்சம் காஸ்ட்லியா வேணும் அப்படின்னா 20000 ரூபாய். இங்க பாரு கலர் வேறிட்டு பாருங்க, அப்படியே இங்க வாங்க. இங்க பாருங்க எத்தனை வேற, இதெல்லாம் இம்போர்ட்டட் கலர் பாரு. இம்போர்ட்டட் கிளாத் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்துட்டு ஃபோம் யூஸ் பண்றது, இந்த மாதிரி வந்துட்டு உள்ள பஞ்சு வைக்கிறது, அந்த வேலையில வந்துட்டு கட்டப்பை வைக்கிறது, அதெல்லாம் நம்மளுக்கு வேலையே இல்லை. இந்த வீடியோ ஸ்கை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ இருக்கு, இருக்கு இருக்கு இருக்கு, தாராளமா இருக்கு, ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு பிரதர். அப்படியே இங்க வாங்க, இங்க பாருங்க, இன்னும் வீடியோ கட் பண்ணாம தான் போயிட்டு இருக்கு, ஸ்கிப் பண்ணாம கட் பண்ணுங்க. இதெல்லாம் என்னதுங்க பிரதர்? இது வந்துட்டு ரெக்ளைனரோட பேசிக் மாடல் சொல்லுவாங்க. ஓகே 27 ரூபா. இது 27000 ரூபா. அதெல்லாம் மார்க்கெட்ல 40-45 ரூபா வருங்க. மார்க்கெட்டை நீங்க விட்டுருங்க, மார்க்கெட் நம்மளுக்கு தேவையில்லை. அதர் மார்க்கெட்ல நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, அதே பிரைஸ் தான், அதே கிளாத் தான் நானும் கொடுக்குறேன். இங்க கை வைக்கிற இடமா இருக்கட்டும், சாயர் இடமா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரெக்ரான் பஞ்சு, பஞ்சு ரெக்ரான் பஞ்சு இருக்கிறதுலயே ரெக்ரான் பஞ்சுனா உங்களுக்கு குறைக்கு காஸ்ட்லியா இருக்கும், இருக்கும் பயங்கரமான காஸ்ட்லியா இருக்கும். ரெக்ரான் பஞ்சு 27000 ரூபாய்க்கு 5 சீட் தரேன். இல்ல இன்னொரு என்ன கான்செப்ட்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு அவர் சோஃபா கொடுத்த பிரதர், சரி சரிங்களா, ஒரு கஸ்டமர் சோஃபா கொடுத்துட்டு அவங்க வெளிக்கடையில் எடுத்திருக்காங்க. அந்த கடை பேர் சொல்ல விரும்பல, எதுமே சொல்ல விரும்பல. அந்த கடையில் எடுத்திருக்காங்க 30000 ரூபாய்க்கு அந்த சோஃபா எடுத்திருக்காங்க. எது? இந்த 5 சீட்டர். என்ன அதை கிழிச்சு இது? அதுதான் சொல்றேன் பாருங்க, இப்ப நான் 27000 ரூபாய்க்கு போட்டிருந்தீங்களா, 27000 ரூபாய்க்கு போட்டா எனக்கு வெளி மார்க்கெட்ல வந்துட்டு எனக்கு 15 ரூபாய்க்கு தராங்கப்பா, சரி 10 ரூபாய்க்கு தராங்கப்பா அப்படின்னா இருக்கு, கொடுக்குறாங்களே கொடுக்குறாங்க. ஆமா, ஆனா அதோட குவாலிட்டி இங்க வாங்க, அப்படியே வாங்க, ஜூம் பண்ணுங்க. என்ன நான் கிழிச்சு வச்சே காமிச்சிருக்கேன், தேங்காய் நார் பாருங்க, தேங்காய் நார் பஞ்சு பஞ்சா தேங்காய் நார். எப்படி மக்களை ஏமாத்தணுமோ அப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இது மட்டும் இல்ல பிரதர், அப்படியே இங்க வாங்க, இந்த சிமெண்ட் போடுமுல சாக்கு, ஆமாங்க, அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கலர் கலர் ஃபோம், கட்டிங் ஃபோம், இங்க பாருங்க, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலரு, எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பிரதர் குவாலிட்டி எடுத்துட்டு போலாம். அப்படியே இந்த ஷோரூம் வரும், இது நம்ம லக்ஸரியா இருக்கு வாங்க. 5 சீட்லயே வந்துட்டு ரெக்ரான், ரெக்ரான் 27000 ரூபாய். இது 27000 ரூபாய். நான் இதெல்லாம் மார்க்கெட்ல இங்க பாருங்க, அப்படியே ஜாலியா குச்சிட்டு இருக்கு பாருங்க. ஒரு தலகாணி வைக்கிற என்ன ரேஞ்சுன்னு பாருங்க, இங்க பாருங்க, ஒரு தலகாணி ரெக்ரானே வந்துட்டு 1200 ரூபாய். ஒரு தலகாணி, தலகாணி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரெக்ரான்ல தான் கொடுக்குறேன், 27000 ரூபாய், 27000 ரூபாய். அதுக்கப்புறம் இங்க வாங்க, 27000 மட்டும் இது கம்மியா இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன? இங்க வாங்க, நான் சொல்றேன் வாங்க, எவ்வளவு கலெக்ஷன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. 27 27 27 27 27 27 27 அது 27 27 இல்ல எனக்கு 5 சீட்டர் தான் இது தர அப்படின்னா இது 27 கார்னரும். கார்னரா? 5 பேர் கொடுக்கு, 5 பேர் உட்காரக்கூடிய 5 சீட்டர் 27 ரூபானா, 7 பேர் உட்காரக்கூடிய கார்னரு 27 ரூபா தான். என்னங்க சொல்றீங்க இதெல்லாம்? நீ மார்க்கெட்ல என்ன பிரைஸ்? தலகாணியோட தரீங்க, வேற கலர் வேணும் வாங்கிக்கலாமா? என்ன கஸ்டமைசேஷன் டிசைன்? எனக்கு ஆன்லைன்ல பார்த்து இந்த மாடல் வேணும் அப்படி கேட்ட பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா பண்ணி தருவேன். நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு 50000 ரூபாய்க்கு பாருங்க, 25000 ரூபாய்க்கு பாருங்க, அதுக்கு பாதிக்கு பாதி பண்ணி தரேன். இல்ல கார்னர்ல எனக்கு இன்னும் கம்மியா தான் வேணும்ப்பா தம்பி, கோல்டு கிங்ல வந்தா எனக்கு கார்னர் தான் வேணும் தம்பி, ஏன்னா உனால என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியும் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 20000 ரூபாய். 20000 ரூபாய்க்கு இந்த கார்னர், இங்க பாருங்க கார்னர்,
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பேர் உட்காரக்கூடிய கார்ல நான் 20,000 தரேன் ஸ்டார்டிங் பிரைஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் 20,000 தரேன். இல்லை என்னப்பா இவ்வளோதான் டிசைனா அப்படின்னு கேட்டால், எனக்கு ஏகப்பட்ட டிசைன் இருக்கு பிரதர். இந்த டிசைன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட டிசைன் இருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த டிசைன்லாம் பிடிக்கல. நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட்டில் பெரிய கடையில் வந்துட்டு ஒரு ஷோரூமில் பார்த்துருப்பீங்க சோஃபா. ஆமாம், அந்த சோஃபா ஒன்று ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாங்க. அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ பாதி விலைக்கு தரேன் பிரதர். சீரியஸாவா? அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ பாதி விலைக்கு தரேன். சீரியஸாவா? சீரியஸா அடிச்சு சொல்றேன். பாதி விலைக்கு நான் தரலன்னு வச்சுக்கலேன். அவங்க 50,000 சொன்னாங்க, நான் 25,000 தரலி வச்சுக்கலாம். என் மேலே கேஸே கொடுங்க, என் மேலே கேஸே கொடுங்க. என்னலாம் சொல்றீங்க? இதெல்லாம் என்ன மாடல் ஆக்சுவலாக? அப்படியே ஜாலியாக போகிறோம் பிரதர். கண்டிப்பாக, ஏன்னா ஜாலியாக போகலாம். இன்னும் நிறைய விஷயத்த மக்களுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கார்னர், இந்த மாதிரி கார்னரு, இந்த கார்னரு, இதை விட லக்ஸரி கார்னரு, அதெல்லாம் நம்மளுக்கு வேலையே கிடையாது. 27 ரூபா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட வச்சு சைட்ல வச்சு இதெல்லாம் பண்ணி பண்ணுறது திவான் டைப்பில். ஆமாம், அப்படியே ஒருத்தர் படுத்துக்கலாம், அப்படியே டீ குடிக்கலாம், அப்படியே வந்து டிவி பார்க்கலாம், ரெண்டு பேரும் உட்காந்துக்கலாம், ஒருத்தர் படுத்துக்கலாம். 25,000 ரூபா. இந்த ரேட்டுக்கு தரல அப்படின்னா, இந்த சொன்ன ரேட்டுக்கு மேலே 1 ரூபா இல்லை 50 பைசா ஜாஸ்தி சொன்னனா என் மேலே கேஸை கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் பிரதர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொன்ன ரேட்டுக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன். அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன், மக்களுக்காக நான் வந்துட்டு என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டு பண்ண கொடுத்துட்டு இருக்கேன் பிரதர். சரி, இப்போ இங்கே இருக்க சோஃபா கலகஞ்சு போக, இன்னும் நிறைய சோஃபா வச்சுருக்கீங்க கரெக்டுங்களா? ஏகப்பட்ட டிசைனுக்கு பிரதர், என்கிட்ட ஒரு 100 கலர் இருக்குது பிரதர். 100 கலர், எத்தனை டிசைன் வேணால் எடுத்துக்கலாம். அப்படியே டைனிங் டேபிளுக்கு வாங்க. ஏன்னா டைனிங் டேபிள் என்ன பிரைஸ் தரீங்க? நான் பிரைஸ் சொல்றத விட கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். மக்களுக்காக இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ போயிட்டு இருக்கு. நான் ஏன் இவ்வளவு பேசுறேன்னா, மக்களை வந்து தயவுசெய்து ஏமாறாதீங்க. ஏமாற வேணாம். எங்கிட்ட வாங்க, கோல்டுக்கு எங்கிட்ட வரவே வேணாம் பிரதர். நீங்க 10 கடை, 11 கடை, 20 கடை, 50 கடை ஏறி இறங்க, 51வது கடை எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட தான் எடுத்துட்டு போவீங்க. ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த 4 சீட்டர் டைனிங் டேபிள், 4 பேருக்கு டைனிங் டேபிள், 4 கார் 2ல நான் வெறும் எவ்வளவு தெரியுமா தர்றேன்? 5,999 ஸ்டார்டிங். உட்டன் 5,000 பக்கத்துல சொல்றேன், 5,999 ஸ்டார்டிங் பிரதர். சேங்க, இதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல 10,000 ரூபா, 5,000 ரூபா வந்துட்டு இருக்கு பிரதர். மார்க்கெட் விடுங்க, நான் தான் மேனுஃபேக்சரிங், நான் தான் ஹோல்சேலர், சரிங்களா? நான் தான் எல்லா கடைக்கும் நான் தான் சப்ளை பண்றேன். தமிழ்நாடு முழுக்க நான் தான் பிரதர் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட இருந்துதான் எல்லா டீலர் எடுத்துட்டு இருக்காங்க. நான் டீலரா இருக்கட்டும், வெளிய மார்க்கெட்டும் ரெண்டு பேரும் வந்துட்டு வச்சுக்க மாட்டேன். நான் தான் டைரக்டா வச்சிருப்பேன். நீங்க வரும்போது பாத்திருப்பீங்க, எங்கிட்ட வெளியே ஒரு போர்டு கூட கிடையாது. ஆமா, எதுவுமே இல்லை, வெளியே ஒரு போர்டு கூட கிடையாது. எடுத்துக்கலாம் ஒரு பெருசா இருக்கும், ஒரு கம்பீரமா இருக்கும். மகாராஜா மாடல், மகாராஜா மாடல், ஐயோ சாமி பெருசு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. 8,500 ரூபா பிரதர். அதுக்கு மேல நம்ம டைனிங் டேபிள் கிடையாது. பாருங்க, அப்படியே குவிச்சு வச்சிருக்காங்க ஏகப்பட்ட மாடல். இவ்வளவு வேர்த்து ஊத்தி பேசிட்டு இருக்கேன்னா மக்களுக்காக மட்டும்தான். தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா உங்களுக்காக இப்ப வரைக்கும் 5 நிமிஷம் வீடியோ, 16 நிமிஷம் வந்துருச்சு, கட் பண்ணாம பேசிட்டு இருக்காரு. சரி, இதனால டிரெஸ்ஸிங் டேபிள் என்ன பிரைஸ் தெரியுங்க? டிரெஸ்ஸிங் டேபிள் ரேட்டு ஸ்டார்டிங் பிரைஸ் 2,000 ரூபா. இது யாராலும் கொடுக்க முடியுமா? நீங்க கொடுக்க முடியுமா? நான் கொடுக்குறேன் 2,000 ரூபாய்க்கு டிரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங் பிரைஸ். 2,000 ரூபாய்க்கு அதுவும் ஓப்பனா சொல்லிடுறேன். எங்கிட்ட 9,000 ரூபாய்க்கு மேல டிரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது, கடையவே கிடையாது. நீங்க என்ன மாதிரி மாடல் வேணா எடுத்துக்கங்க. நான் ஒரு 5 அடி இருப்பேன் பிரதர், சரிங்களா? நான் இங்க வரேன், டிரெஸ்ஸிங் டேபிள் நிக்கிற ஒரு 5 அடி. எனக்கு ஒரு 6 அடி இருக்குது. வெளி மார்க்கெட்ல தம்பி ஹைட்டா இருக்குப்பா, கொஞ்சம் அகலமா இருக்குப்பா, எனக்கு ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து கொடு, ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடு. அந்த வேலையில நம்ம கிட்ட கிடையாது, அந்த பொழப்பும் நம்ம கிட்ட கிடையாது. பக்கத்துல மாத்திரை போட்டு வச்சுக்கங்க. தயவுசெய்து நெஞ்சு வழி வந்துடும் சொல்றேன். ஏன்னா போயிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். எந்த இடத்துலயுமே கட் பண்ண கிடையாது. எந்த இடத்துலயுமே கட் பண்ண போறது, இதுதான் உண்மை.
இருபதாயிரம் ஆனா நம்ம கிட்ட வரும் 4500 ரூபா இந்த குஷனோட இந்த ஜூலோ இந்த ஸ்பிரிங்கோட 4500 ரூபா இந்த குஷனோட இந்த ஜூலோ இந்த ஸ்பிரிங்கோட 4500 ரூபா உட்காரு குஷனை பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்கு வேற கலர் மாடல் எல்லாமே இருக்கு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கங்க எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கங்க அப்படியே ஜாலியா வாங்க இன்னொரு வீடியோ இன்னொரு இது பார்க்கலாம் என்ன கண்டென்ட் வச்சிருக்கீங்க கட் பண்ண மாட்டாங்க இங்க பாருங்க நீங்க வேணா இப்படி சைடுல ஏதாச்சும் பார்த்து வீடியோ எடுக்கணும் எடுத்துக்கோங்க பெட்கம் சோஃபா நம்ம பார்க்க போறோம் ஆறு காரைகள் இல்
இதுலேயும் சைஸ் இருக்கு பிரதர், ஆறு காதைகளில் நம்ம தாராளமாக ஒருத்தர் மூணு பேர் பாடுத்துக்கலாம் பிரதர். ஓ 32,000 ரூபா. எது 32? நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா எடுக்க முடியாதுண்ணா. இங்கே பாருங்க, இங்கே வாங்க, அப்படியே ஜூம் பண்ணுங்க. லெதர், ஓ லெதர் ஃபினிஷிங், லெதர் ஃபினிஷிங் தர்றோம், ரெக்ஸின்ல லெதர் ஃபினிஷிங் தர்றோம், 32,000 ரூபா. இல்ல இது மட்டும் தான்டா ஆஃபர் இருக்கு பவுல் அப்படின்னு கேட்டா, இது மட்டும் ஆஃபர் இல்ல, இன்னும் ஆஃபர் இருக்கு. போன் வந்துருச்சு, அதை கட் பண்ணுங்க. போன் வேற வந்துட்டே இருக்கு பிரதர். டிவி யூனிட், சரி டிவி யூனிட் இங்க பாருங்க, அப்படியே உட்காரேன். 43 இன்ச் இல்ல, 50 இன்ச் இல்ல, 55 இன்ச் வைக்கிற டிவி யூனிட் சொன்னா ஷாக் ஆயிருவீங்க. நானே ஷாக் ஆயிட்டேன், இவ்வளவு ரேட் கொடுக்க முடியுமாடா பவுல் அப்படின்னு நானே ஷாக் ஆயிட்டேன். 14,000 ரூபா இது டிவி யூனிட் வெறும் 14,000 ரூபா. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா பிரதர்? ஆன்லைன்ல 50,000 ரூபாய்க்கு போடுவான், வெளி மார்க்கெட்ல 25,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. கோல்டு கிங் நம்பி வந்தீங்கன்னா ஒரு 14,000 ரூபாய்க்கு டிவி யூனிட் எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போலாம், எடுத்து தாராளமா போலாம். இல்ல இது மட்டும் தான்டா ஆஃபர் அப்படின்னா, இது ஆஃபரே கிடையாது பிரதர், இன்னும் ஆஃபர் இருக்கு. என்ன இது ஆக்சுவலா? இது டேக்கா? ஃபுல் அண்ட் ஃபுல்லா டேக் உட். ஓ டீ குட், அப்படியே தாராளமா அப்படியே படுத்துக்கலாம். எவ்வளோ ஒரு ராக்கிங் சேர் எவ்வளோ? 15,000 ரூபா. நான் நீங்கள் சும்மா அதை வீடியோ போய் பேசுகிறீங்க. நான் தான் சொல்ல பார்த்தீங்களா, நான் வீடியோக்காக எப்பயுமே போய் சொல்ல மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு 15,000 ரூபாய்க்கு மட்டும் தான் பிரதர். சரி, இப்போது 3 சீட்டர் காமிச்சிங்க, 5 சீட்டர் காமிச்சிங்க. சிலர் வீட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு சிங்கிள் சீட்டர் எடுப்பாங்க. சிங்கிள் சீட்டரில் என்ன வேலை அதை சொல்லுங்க, நான் அதையும் உடச்சு விட்டுருவேன். என் மேலே எத்தனை பிரச்சனை வரப்போகுது எனக்கு தெரியல பிரதர். எவ்வளோ இந்த சோஃபா எவ்வளோ? எவ்வளோ சொல்லுங்க? 2,000 ரூபா. எது? 2,000 ரூபா. 2,000 ரூபாயா? 2,000 ரூபா. 2,000 ரூபா இல்லை, 2,000 ரூபா மட்டும்தான். இந்த சிங்கிள் சீட்டர் எடுத்துட்டீங்கன்னா 2,000 ரூபா மட்டும் தான் பிரதர். சீரியஸ், எனக்கு 2,000 ரூபா கொடுங்க, சிங்கிள் சீட்டர் எடுத்துருப்போம் பிரதர். சரிங்களா? ஸோ தூரம் நான் வந்துட்டு உங்களுக்காக தான் இங்கே பாருங்க. நான் கிட்ட என்னென்ன
இது நான் 2000 சொன்னனா? ஆமா, இந்த 1500 எடுத்து போய் 1500 எடுத்து 1500 1500 எதை எடுத்தாலும் 1500 சிங்கிள் சீட்டர்ல. ஓஹோ, எதை எடுத்தாலும் 1500 தான் பிரதர். சூப்பர், நான் இவ்வளவு தூரம் பேசிட்டேன், தயவுசெய்து வந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. வெளிக்கடையை போய் ஏமாந்துடாதீங்க. வெளிக்கடை ஏமாந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு ஏமாத்துவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சங்கடக்கூடிய வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தான். இதை நான் வந்துட்டு வெளிக்கடையில வந்துட்டு வாங்கினேன், எனக்கு எல்லா கடையும் தெரியும். இந்த கடையில வாங்கினது எந்த கடையில வாங்கினாங்க கூட எனக்கு தெரியும். அந்த கடையில நான் சொல்லி அடுத்தவங்களை பத்தி பேச வேணாம். அடுத்தவங்களை பத்தி பேசி எனக்கு வந்துட்டு வியாபாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிரதர். என் பொருள் குவாலிட்டியா இருக்கா, நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்றேனா, அது மட்டும்தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி வந்துட்டு ஏமாறாதீங்க. இல்லை எனக்கு இதுதான் கிழிச்சு காமிச்சிங்க, எனக்கு இன்னும் கிழிச்சு காமிக்கணும்னா நீங்க 1 ரூபா செலவு பண்ணி பிளேட் எடுத்துட்டு வாங்க, தாராளமா கிழிச்சு காமிக்க. எந்த சோஃபானாலும் கிழிச்சாடி அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. நான் வேணா கண்ணை முடிக்கிறேன். தம்பி, நீ கை காமிக்கிற இடத்துல வந்துட்டு கிழிச்சு காமிங்கன்னா தாராளமா கிழிச்சு காமிக்கிறேன் பிரதர். இதுக்கு மேல வேற என்னங்க சொல்லுவாங்க? நான் கிழிச்சு காமிச்சிட்டு இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? எல்லாமே சொல்லிட்டாரு. அதான் பிரதர், இன்னும் பேசல பிரதர், நீ பேசிட்டே இருக்கீங்க. இல்ல இல்ல, புள்ளி முடிக்கல. ஆனா முடிச்சுக்கலாம். இருக்கு, நான் இதில் கிழிச்சு காமிச்சேன். கண்ணை மூடிட்டு வந்துட்டு கையை காமிச்சு இல்லை ஒரு கலர் நீங்கள் ஒரு சோஃபா கிழிச்சு காமிங்க அப்படின்னா அதில் என்னது தேங்காய் நாரும் உள்ள குப்பையும் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கடையில் எந்த வேணால் பொருள் எடுங்க. 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுக்கீங்களா, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் கேரண்டி 1 லட்ச ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து தரும். ஸோ எஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு சில கேள்வி இருக்கு, கேட்டு முடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை கேள்வி வேணால் கேளுங்க. கேள்வி கேளுங்க. மக்களுக்காக நான் நிற்பேன் பிரதர், மக்களுக்காக நிற்பேன். மக்களை நீங்களும் கேள்வி கேளுங்க. வந்து கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்கிறான்னு பாருங்க. டெலிவரி எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? டெலிவரி வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க 500 ரூபா டெலிவரி சார்ஜ் தான் பிரதர். 500 ரூபா தான். 500 ரூபா தான். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே எனக்கு 500 ரூபா வந்துட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுறீங்களா? ஒரு நம்பர் கால் பண்ணி எனக்கு 500 டெலிவரி சார்ஜ் எவ்வளோன்னு கேளுங்க. 500 ரூபான்னு சொல்லுவாங்க. 501 ரூபான்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க சார். பிரதர், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கை கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ கட் பண்ணாமல் ஒரு 24 நிமிஷம் வந்திருக்கு. இன்ட்ரோ எண்டிங்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் பண்ணாமல் பேசி இந்த மொத்த ஷோருமே கவர் பண்ணியிருக்காரு. வாங்க, இன்னும் நிறைய பேச வேண்டியது பேசலாம். கட் பண்ணிவிடுமா? கட் பண்ண வேணாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நேர்ல வந்து கஸ்டமர் கேட்கட்டும் பிரதர். எனக்கு இந்த சோஃபா வந்துட்டு இந்த ரேட்டுக்கு தான் தராங்க, அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் பிரதர், சரிங்களா? இதுதான் வாரண்டி. அதுல வாரண்டி என்னன்னு தயவுசெய்து வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 5 வருஷம் வாரண்டி, அதுல 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 4 வருஷம் சர்வீஸ் வாரண்டி. எந்த பொருளும் டேமேஜ் ஆகாம கிளியா சோஃபா இருந்தா கிளியாம இருக்கக்கூடாது, கட்டில் இருந்தா உடையாம இருக்கக்கூடாது. எது எடுத்தாலும் கட்டில் உடையாமல் வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுவேன். சோஃபா இருக்கட்டும், ஏதாச்சும் கிளியாமல் வந்துட்டு ஏதாவது குஷன் போயிடுச்சு, ஏதாவது பெல்ட் போயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தருவேன். 5 வருஷத்துக்கு வாரண்டி தரேன். நீங்கள் எந்த பொருள் ஈச் அண்ட் பொருள் எது எடுத்தாலும் பிரதர், நீங்கள் எங்கிட்ட ஒரு 10 பொருள் எடுக்கிறீங்களா, 1 பொருளுக்கு 5 வருஷம் வாரண்டி போட்டு கொடுக்குறேன் பிரதர். தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் பேர் பவுல், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலில் பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் பேரை சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த பொருள் வந்து 500 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். 500 ரூபா பொருள் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சேரும். இந்த தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் வாங்கலாம் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிரதர். தயவுசெய்து டிராவலிங் பிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.